வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பருப்பு சாம்பார் ஈஸியாக வைக்க போகிறேன். பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவிட்டு சேர்த்து அதில் மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி இறக்கி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கிங்க. கடைஞ்ச உடனே நல்லா கொதிக்க வச்சு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புளி இன்னும் கொஞ்சம் வேணும்னா புளிப்பு சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா புளி போட வேணாம். நார்மலாக உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் போதும்னா தக்காளி பழமே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.